சினிமாவில் ஒரு சில பேருக்கு ரொம்பவே வரவேற்பு இருக்கும். இன்ஃபேக்ட் அவங்கள பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் அந்த சினிமாவை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு க்யூட்டான பேர் தான் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் ஜெய் அண்ட் அஞ்சலி. ரொம்ப க்யூட்டான கப்பல் அவங்க அந்த படத்தில். ஸோ இந்த கூட்டணி திரும்ப உருவானா நல்லா இருக்குமே அப்படின்னு அந்த படம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தோணிருக்கும். அது இப்போ நடந்திருக்கு. இன்னும் தலைப்பு வைக்கப்படாத இந்த படத்தோடைய பூஜையெல்லாம் போட்டிருக்காங்க. படத்தில் நம்ம அஞ்சலி அண்ட் ஜெய் நடிக்கிறாங்க. போன திரைப்படத்தில் ஒரு ரொமான்டிக்கா ஜாலியான கப்பலாக இருந்த இவங்க இந்த திரைப்படத்தில் ரொம்ப சீரியஸாக நடிக்க போகிறாங்க போல. உரிமையாளர் திலீப் சுப்ராயன் இவங்க எல்லாம் தயாரிக்கிற இந்த படத்தோடைய பூஜையை நடத்தி முடிச்சிருக்காங்க. யார் யார் கலந்துகிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, ஆர்ட் டைரக்டர் ரொம்ப அம்சமா ஒயிட் ஷர்ட்ல வந்திருக்காரு. காஸ்டியூம் டிசைனர் சத்யா, இப்பெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவரு, விஜய்க்கெல்லாம் காஸ்டியூம் டிசைனரா இருக்கிறவரு, நம்ம இளையராஜாக்கே காஸ்டியூம் டிசைன் எல்லாம் பண்ணிருக்கிறவரு. அண்ட் படத்தோடைய டிரெக்டர் மொட்டலா அடிச்சிருந்தாலும் ரொம்பவே பவ்யமா இருக்காரு. படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பார்க்க ரொம்ப சின்ன வயசா இருக்கு, இருந்தாலும் பயங்கர டேலண்டடான ஒரு சினிமாட்டோகிராஃபர் இவரு. இவங்க எல்லாரு கூடவும் நெருப்படா புகழ் நம்ம அருண் ராஜா காமராஜ் ரொம்ப ஸ்டைலா எல்லாரு கூடவும் நின்று இருக்காரு. தனியா போஸ்ட் கொடுக்கும் போது கூட ரொம்பவே நல்லா இருக்காரு. அண்ட் படத்தோடைய ஹீரோ ஜெய், இவரும் ஆஸ் யூஷுவல் ரொம்ப சார்மிங்கா இருக்காரு. சரி, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, நம்ம ஹீரோயின் அஞ்சலிய காணமே அப்படின்னு தேடி பார்த்தா, அஞ்சலி இப்போதைக்கு தெலுங்கு படத்துல பயங்கர பிஸியா இருக்காங்களாம். அதனால படத்துடைய முதல் கட்ட படப்பிடிப்பு நடக்கிற கொடைக்கானலுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்துடுற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல நம்ம ஜெய் மூன்று வித்தியாசமான கேட்டப்ல வேற நடிக்கிறாராம். ஜெய்யோட இந்த முயற்சி சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு இந்தியா கிளிட்ஸ் சார்பா விஷ் பண்ணிக்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர்னு இவர் எப்படிங்க சொல்லுவீங்க நீங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம இதுல கேட்டாங்க. இறுதி சுற்று படத்தை அப்புறம் நான் பேசாம போயிட்டு வரேன், அதனால ஒரு முடிவு கிடைக்கல. இப்ப முடிவு கிடைச்சிருக்கு.